ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் ஃபைவ் சேனல். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க உழவர் சந்தைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். காலையிலேயே நேரமாக எந்திரிச்சு ஒரு 5:30 போயிடலான்னு நினச்சோம், ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம போகலாம். இந்த உழவர் சந்தை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உள்ள ஆர்எஸ்புரத்தில் தாங்க வந்துட்டு இந்த உழவர் சந்தை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம உழவர் சந்தைக்கு வந்துட்டோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஸோ நாங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் இங்கே வந்துட்டு போயிடுவோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் ஒவ்வொரு இடமா நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் வாங்கிட்டுருக்கேன். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிஞ்சாக இருந்தது வெண்டைக்காயெல்லாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காயெல்லாம் நான் வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, இந்த மாதிரி பொட்டேட்டோ ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைனில் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்லாம் வந்துட்டு வாங்கினேன். ஸோ நீங்களும் வந்து இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் உழவர் சந்தை போய் காய்கறிகள்லாம் வாங்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா கிலோவே வந்துட்டு 40 ரூபா தான். சொரக்காயெலாம் பார்த்திங்கன்னா 10-10 ரூபாய்க்கு தான் போட்டு வச்சுருந்தாங்க. காட்டுக்காரங்களே வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இது எந்த சொரக்காய் நீங்கள் எடுத்தாலும் 10 ரூபாய் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, பிஞ்சாக இருந்தது. சொரக்காயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஞ்சாக இருந்தது. ஸோ சொரக்காய் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய், புடலங்காவும் பார்த்திங்கன்னா கிலோவே 20 ரூபாய் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஞ்சாக தான் இருந்தது. அப்புறம் புடலங்காய், அப்புறமே இது பாகக்காயெல்லாம் வாங்கிட்டு இப்போ பழம், பழம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்துட்டு கிலோவே வந்து 50 ரூபாய் தான். இந்த லெமன் பார்த்திங்கன்னாங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த மாதிரி நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த லெமனை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதினா, புதினா வந்து ஒரு கட்டு வந்துட்டு 5 ரூபாய் தான். ரொம்ப சீப்பாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5 ரூபாய் ஒரு கட்டு புதினா. மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய். அதெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் கிலோ. ஸோ அதனால் நெல்லிக்காய் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோளக்கருது, சோளக்கருதும் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 22 ரூபாய். மரவள்ளி வந்து 20 ரூபாய். அதெல்லாம் வாங்கிட்டு இந்த நீராகாரம் வந்து குடித்தோங்க. இந்த நீராகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஒரு நீராகாரம் குடித்தோம்னா 3 இளநீக்கு சமம்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இளநீலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. இந்த காய்கறிகள்லாம் வந்துட்டு இதுதான் நான் எல்லாமே வாங்கினது. ஸோ ஒரு 10 நாளைக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எடுத்து வச்சுட்டு மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து நான் வந்துட்டு சமையலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. ஸோ சாதம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு அப்புறம் சுண்டல், கத்திரிக்காயெல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கீரை வந்து நம்ம உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த தண்டு கீரையை வந்து பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டேங்க, வேலை முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.